வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எண்ணங்களே வாழ்க்கை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஒரு மந்திரி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை நேரம் நடைப்பயிற்சி போனாங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரமாக போயின்னு இருக்கும்போது அங்கே ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குறத பார்த்த ராஜா, மந்திரி அந்த வெள்ளரிக்காயை பசிச்சுவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். மந்திரி பறிக்கிறதுக்கு போனார். அங்கே உட்காந்துருந்த ஒரு குருடன் சொன்னான், ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை, அது குமண்டிக்கா, அதை தின்னா வாந்தி தான் வரும் அப்படின்னு சொன்னான். ராஜா சொன்னார், யோ மந்திரி அதை பறித்து சாப்பிடு, வாந்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் மந்திரி சாப்பிட்டார். உடனே மந்திரிக்கு குமட்டிக்கிட்டே ஒரே வாந்தி. ராஜா கேட்டார், யோ கபோதி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டார். அந்த குருடன் சொன்னால், அது பக்கத்தில் ஒரு கை மாதிரி பச்சையில் இருக்கும், அதை கையில் கசக்கி மந்திரி வாயில் விட்டால் வாந்தி நிற்கும் அப்படின்னு சொன்னான். ராஜாவும் அப்படியே பண்ண மந்திரிக்கு வாந்தி நின்று போச்சு. மந்திரிக்கு போன உசுறு திரும்பி வந்தது. ராஜா குருடனை பார்த்து கேட்டார், உனக்கு தான் கண் தெரியாதே, எப்படி சரியாக தீர்வு சொன்ன அப்படின்னு கேட்டார். குருடன் சொன்னான், ராஜா இந்த நாட்டில் எங்கேயும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரிக்காய் பிஞ்சு விட்டு வைப்பானா? எப்போவும் இயற்கை ஒரு நோய் கொடுக்குறச்சே, காயை கொடுத்தா இறை பக்கத்துலேயே ஒரு மாட்டு மருந்து வச்சுருவாரு அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு சந்தோஷம், இந்த ஒரு டோக்கன், என் அரண்மனையில் கிழக்கு வாசலுக்கு போ, பட்டசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு ஜாலியாக இரு சொல்லிவிட்டு ராஜா போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்டே வந்தான். ராஜா, என்கிட்ட வைரம் நிறையா இருக்குது, வாங்குறீங்களான்னு கேட்டான். இது ஒரிஜினலாக போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ராஜாவுக்கு குழப்பம். மந்திரியை கூப்பிட்டார், ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால் வைரத்தை முழுங்கி தொலைக்க சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டே போ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். ராஜா சொன்னால், மந்திரி போய் அந்த கபோதியை கூட்டிகிட்டு வா, அவன் தான் காரண காரியத்தோடு சரியாக சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். மந்திரி போய் அந்த கூடரை கூட்டிகிட்டு வந்தான். ராஜா சொன்னார், டேய் இது ஒரிஜினல் வைரமா போலி வைரமா, இல்லைன்னா ரெண்டும் கலந்து இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னார். அந்த கூட அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மத்தியான வெயிலில் கொண்டு போய் வச்சான். கொஞ்சம் நேரம் கழித்து அதை கையில் எடுத்து பிரித்து, ராஜா இதெல்லாம் வைரம், மற்றதெல்லாம் கண்ணாடின்னு பிரித்து கொடுத்துட்டான். வியாபாரியும் ஏதோ தெரியாமல் நடந்துட்டுன்னு சொல்லி எல்லா வைரத்தையும் இனாமல் கொடுத்துட்டு நழுவிட்டான். ராஜாவுக்கு ஆச்சரியம், எப்படிப்பா கண்டுபிடிச்சா, விவரமாக சொல்லு அப்படின்னு கேட்டார். கூட சொன்னான், ராஜா வெயிலில் வைரம் சூடாகாது, ஆனால் கண்ணாடி சூடாகும், அதனால் சூடானது எல்லாம் கண்ணாடின்னு சூடாகாதது எல்லாம் வைரம்னு பிரித்தேன். ராஜா சந்தோஷமாக பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து கூடன்கிட்ட கொடுத்து, போடா மேற்கு வாசலுக்கு போ, டோக்கன் கொடுத்து பட்டசாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பித்தார். பக்கத்து ஊரில் இருந்து எல்லா இளவரசி எல்லாம் வந்திருந்தாங்க, தயாராக இருந்தாங்க. ராஜாவுக்கு குழப்பம், யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு மந்திரி கிட்டே கேட்டார். எல்லா பொண்ணுமே நல்லா இருக்குன்னு பயந்துக்கிட்டே மந்திரி சொன்னார். ராஜா பார்த்தார், கூப்பிடுங்கடா அந்த கபோதியை, குருடன் வந்தான். ராஜா குருடன்கிட்ட சொன்னார், என் மகனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், எந்த ராஜாவோட குமாரி இந்த பையனுக்கு சரியாக இருக்கும்னு காரண காரியத்தில் தெளிவாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னார். கூட சொன்னான், ராஜா அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு ராஜாவோட பொண்ணை பாருங்கன்னா, அந்த ராஜா உங்கள் சம்மந்தி ஆகிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருப்பான், அப்போது எல்லா பிரச்சனை வராது, பொண்ணை கொடுத்ததால் அந்த இடைப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்துப்பான். ராஜாவுக்கு ஒரே குஷி, சபாஷ் இந்த டோக்கன், அரண்மனைக்கு போய் வடக்கு வாசலில் போய் பட்டசாதம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். கூடனும் போயிட்டான். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ராஜா அந்த கூட தன்னோட அந்தரங்க ஆலோசனைக்கு அறைக்கு வர சொன்னான். டேய் உன்னை கேட்பேன், சரியான காரணத்தோட சரியாக சொல்லணும் அப்படின்னார். கூடனும் சரி அப்படின்னா, இந்த ஊரில் எல்லாரும் என்னைய பிச்சைக்காரனுக்கு பிறந்தப்ப அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு நீ என்ன சொல்கிற, சரியாக சொல்லணும் அப்படின்னார். கூட அமைதியாக இருந்தான், பதில் பேசலை. ராஜா திரும்ப கேட்டார். கூடன் அமைதியாக சொன்னான், ராஜா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதால சொல்கிறேன், நெசமாக நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பொறுத்தவன் தான், அதில் சந்தேகமே வேணாம் அப்படின்னா. ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ரொம்ப வருத்தம், ஏண்டா என்னையை பார்த்தா இப்படி கணிச்ச அப்படின்னு வருத்தமாக கேட்டார். ராஜா முதல்ல குமட்டிய காயை பற்றி சொன்னேன், நீங்கள் சந்தோஷம் ஆகிட்டீங்க, ஆனால் கொடுத்தது பட்டசாதத்துக்கு இலவச டோக்கன், நிஜமாவான்னு ராஜாவாக இருந்தால் கையில் இருந்த மோதிரத்தை கட்டி கொடுத்துருப்பார், அப்புறம் கோடிக்கணக்கில் வைரம் கிடைக்க வழி செய்ய,
நிஜமான ராஜாவாக இருந்தால் கழுத்தில் இருந்த வைர மாலையை கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் கொடுத்தது பட்டசாதம். மூணாவது ஒரு ராஜ்யமே உங்கள் கைக்குள்ள வருவதுக்கு வழி சொன்னேன். உண்மையான ராஜாவாக இருந்தால் 4 கிராமத்தை எழுதி கொடுத்துருப்பாரு. நீங்கள் கொடுத்ததோ வடக்கு வாசல் பட்டசாத தோக்கன். ஆக சோத்தை தாட்டி உங்கள் எண்ணம் போகலை. உலகத்திலே பெரிய விஷயம் சோறுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதிலிருந்து தெரியல நீங்கள் பிச்சைக்காரனுக்கு தான் பிறந்தவர்னு. ஏன்னா உங்கள் புத்தி டோக்கன்களோடையும் பட்டசாதத்தையும் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே போகலை என்றான். மன்னர் வெட்கி தலைக்குந்தார். நீங்கள் யார் என்பதை உங்களிடம் இருக்கும் பணமோ சொத்தோ பதவியோ தீர்மானிப்பதில்லை, உங்கள் எண்ணங்களே தீர்மானிக்கின்றன. அதை சொல்கிறது தான் இந்த கதை. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.